முடியாச்சு, எல்லா வரையும் முடியாச்சு. திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், தன் மகனுக்கு மௌராபிஷேகம் பண்றதுக்கும் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி கொடுப்பதிலும் தான் அவர் கவனம் செலுத்தினார். அவருடைய நாட்டு மக்களை பற்றி, ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பதற்கு அவருக்கு நேரமே கிடையாது. எல்லா விலைவாசி கூடி போச்சு, மக்கள் கூட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்ல மார்க்கில் போயிட்டு இருக்கு. அதை தடுப்பதற்குரிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா தப்பை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்கள் தான். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டிக்கிறோம். திமுக ஆட்சி எப்ப வீட்டுக்கு அனுப்பப்படும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்போ நல்லாட்சி மலரும், தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி ஆர்ப்பாட்ட மேடைகளில் பேசிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் 2021 May 7 முக ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவி ஏற்றுச்சு. அடுத்த 3 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான். 10 காலம் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன அவசரமோ, திமுக ஆட்சியை எப்போது வீட்டுக்கு அனுப்புவோம்னு இப்போவே கேட்குறாரு. கிராமத்தில் பெண்கள் ஒருத்தர் மீதோ ஒரு குடும்பத்து மீதோ தனிப்பட்ட ஆத்திரம் வந்தால் மண்ணை தூற்றி ஒரு கடுமையான சொல்லை பிரயோகித்து சாப விடுவாங்க, அது நடந்துடும்னு நம்புவாங்க. ராஜேந்திர பாலாஜி பேச்சும் அந்த மாதிரி தான் இருக்குது. திமுக ஆட்சி முடிய போகுது, திமுக ஆட்சி முடிய போகுதுன்னு திரும்ப திரும்ப சொன்னால் அது சீக்கிரமே நடந்துடும்னு நம்புகிறாரு போல. அரசியல்லையும் நம்பிக்கை தானே வாழ்க்கை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.